சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் பற்றி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் இப்போ வந்து வெளியாயிருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இன்டர்நெட்ல தான் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. பிகாஸ் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு. ஸோ ஏன் அப்படின்னா அண்ணாத்த படத்திற்கு ஆடியோ லான்ச் நடக்கலை, சரிங்களா? அதான் முக்கியமான ஒரு ரீசன். இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருந்துட்டு இருக்கு. இடையில தான் ஜெயிலர் படத்துடைய அந்த ஒரு லுக்லாம் ரிலீஸ் ஆகி தலைவர் மாசன் கிளாஸாக கார்லேருந்து வெளியே வந்து செம மாசாக வந்து படத்துடைய எதிர்பார்ப்பு வந்து எகிர விட்டார். இப்போ ஆடியோ லான்ச் பற்றிய தகவல்கள் வந்து இன்னுமே எதிர்பார்ப்பு வந்து கிளப்பி விட்டுருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய இந்த ஜெயிலர் திரைப்படத்திற்கான ஆடியோ லான்ச் பொறுத்தவரை ஜூலை 15ஆம் தேதிக்கு மேலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ மிட் ஜூலையுடைய மிட்டில் வந்து இந்த படத்திற்கான ஆடியோ லான்ச் வந்து பிளான் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜூன் மாதம் இருக்குல்ல நெக்ஸ்ட் மந்த், ஸோ இந்த ஜூனுடைய 15th அதுக்கு மேலே ஜூனுடைய பாதி மாதத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த ஜெயிலர் படத்துடைய முதல் பாடல் வெளியாவதற்கான வாய்ப்பு, ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த படத்திற்கான ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது ஜூலை 15ஆம் தேதி அந்த டைம்லையும் ஜூன் 15ஆம் தேதி அந்த டைமில் பார்த்திங்கன்னா படத்திற்கான முதல் பாடல் ரிலீஸ் இது போன்ற வந்து பிளான் வந்து இப்போ வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ அங்கே எல்லாருக்குமே தெரியும் August 10ஆம் தேதி வந்து படத்துடைய ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப கம்மியான நாட்கள் தான், 3 மாதத்துக்கும் கம்மியான நாட்கள் தான் இருக்குது. அதனால் அவங்க வந்து டீசரு ட்ரெய்லரு அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சிங்கிள் செகண்ட் சிங்கிள் ஆடியோ லான்ச்னு சொல்லிட்டு வந்து பல விஷயங்கள் அவங்க வந்து சொல்ல வேண்டியது இருக்குது, நமக்கு அப்டேட்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நினச்சிக்கோங்களேன் அடுத்தடுத்து வந்து அப்டேட்ஸ் அப்படிங்கிறது ஜெயிலர் படத்திற்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ இந்த படத்திற்கான ஆடியோ லான்ச்சில் வந்து தலைவர் என்ன பேச போகிறார், எப்படி பேச போகிறார், அவரோட என்ட்ரன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து பல இது வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ எல்லாமே சம மாசாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ உங்களை மாதிரி தான் இங்கே நீங்கள் இப்போ எந்த அளவுக்கு வந்து எதிர்பார்ப்பு வந்து உங்களுக்கு இருக்குமோ அதை விட பல மடங்கு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது தலைவர் வந்து என்ன பேச போகிறான்னு தெரியல இடா அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நிறைய விஷயங்கள் இந்த வந்து ஆடியோ லான்ச்னால் தலைவர் வந்து வந்து பேசுவார். ஸோ இந்த ஜெயிலர் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மெயினாக வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் அனிருத் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப வியப்போடு காத்துட்ருக்கோம்ல. ஸோ அதுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், உங்களுடைய கருத்தை வந்து பதிவு செய்யுங்க. மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, அதுக்கு அடுத்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன்.